ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் வழங்கும் மோகன்ஜி இயக்கத்தில் செல்வராகவன் மற்றும் நட்டி நடிக்கும் பகாசுரன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெங்கே அட்லூரி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தனுஷ் நடிக்கும் வாத்தி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கெஸ்ட்னு ஒரு சிலர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஆங்கர்ன்றவங்க எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, வந்துட்டு ஆங்கர் இவங்களுமே என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா கையை பிடிச்சிருக்கிறது, இப்படி பண்றது, தோல் மேல கையை போற, அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ரொம்ப இரிட்டேட் ஆகும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு செலுத்தான் செலிபிரிட்டி, எனக்கு எல்லாமே தெரியும் அந்த ஒரு ஃபீலிங்கோட வந்து இந்த கை போடுறது, இந்த கம்ஃபர்டபுளாவே ஒருத்தங்களை ஃபீல் பண்ண விடாம ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, சும்மா தூக்கி சுத்துறது, இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு ஓகேவா நான் தூக்கிக்குவா அப்படி கேட்டா என்ன ஆயிரும், நான் பேச தள்ளுற அடிச்சிருவேன் அப்படின்னு. ஜாக்லின் ரக்ஷன், ஜாக்லின் ரக்ஷன், ஜாக்லின் ரக்ஷன் அப்படி ஷோஸ் வந்துட்டே இருக்கும் போது வந்து இவங்க ஒரு நாள் லவ் பண்றாங்களோ, எந்த இடத்துலயுமே நான் வந்து நாங்க லவ் பண்ணலன்னு சொல்லியே இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஆப்வியஸ்லி ஆமா, நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம லவ் பண்றதுன்றது நம்மளுக்கே தெரியாது, அது ஒரு அந்த ஒரு இதுல நடக்கும். சீரியல் தேன்மொழி பே அதுவுமே சீரியல் பண்ணணும்னு நான் பண்ணல, யூஸ்வலா அழுதுட்டு எப்ப பார்த்தாலும் மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க ரோல் இல்ல. எனக்கு வந்து பையன் ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் அப்படிதான் இருப்பாங்க மோஸ்ட்லி. பட் நம்ம அது ஏன் ஒரு சீரியல்னு வரும்போது பொண்ணு ஃப்ரெண்டு தான் இருப்பா, கூட படிக்கிறவ தான் ஃப்ரெண்டா அப்படிலாம் இருக்கணும்னு இல்லையே, அதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பையன் அப்படி நான் பிரிச்சு எல்லாம் பார்த்தது இல்லை. சூப்பர். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அவனுங்க திண்டப்பா இருப்பானுங்க, எந்த பெருசா கூப்பிட்டவனே டே போர் அடிக்குது வா எங்கயா போய் சாப்பிடலாம் வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிச்சயமான ரொம்பவே ஒரு கியூட்டான கெஸ்டோட தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு ஏன் சொல்றேன்னா, இவங்களோட பேரை சொல்லியே நான் வந்து நிறைய கிண்டல் கேலிலாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்க ரெண்டு பேரோட வாய்ஸும் பேஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க, ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி தக்கா பேபி இன்னைக்கு நிறைய டாக்ஸ் கொடுக்க போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் ஜாக்லின். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கைதட்டிங்களா? ஆமாங்க, யாரும் இல்ல. சோ எப்படி இருக்கீங்க ஜாக்? சூப்பரா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க, சோ அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நாங்க கேள்விப்படுவோம், சிலது வந்து கட்டுக்கதைகள்னு எங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் அது ஜாக்லின் வாயிலே கேட்கலாமே அப்படின்னு தோணுச்சு. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுதான் கேட்கணும். ஜாக்லின் அவர்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஜாக்லின் ரக்ஷன், ஜாக்லின் ரக்ஷன், ஜாக்லின் ரக்ஷன் அப்படின்னு ஷோஸ் வந்துட்டே இருக்கும் போது வந்து இவங்க ஒரு நாள் லவ் பண்றாங்களோ, கமிட் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. எப்போ ரக்ஷன் வந்து இல்லைங்க எனக்கு பாப்பாலாம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ண அப்புறம் தான் சே இவங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்திருக்கீங்களா எங்க எந்த இடத்துலயுமே நான் வந்து நாங்க லவ் பண்ணலன்னு சொல்லியே இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் அது என்னோட பர்சனல், எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஆப்வியஸ்லி ஆமா, நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம மீடியால இருக்கிறதுனால நம்ம பர்சனாலிட்டியை லவ் பண்ணி நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து லவ் பண்றதுன்றது நம்மளுக்கே தெரியாது, அது ஒரு அந்த ஒரு இதுல நடக்கும். ஸோ அப்ப நம்மளே வந்து நம்ம லவ் பண்றோமா இல்லையா, நம்மளுக்கு இவங்க கரெக்டா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளுக்கே டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமே எனக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே இவர் தான் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டைம் வேணும் இல்ல, அதனால அந்த டைம் எடுக்கும் போதே நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க பிடிச்சிருந்தா அது போயிடும். அதனால நான் எனக்கு நல்ல வேலை நம்ம சொல்லலப்பா அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதனாலதான் நான் வந்து எனக்கு நான் லவ் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கும் போது நான் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ரக்ஷனோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அண்ட் அவங்களோட ஃபேமிலி அதாவது அவங்க வைஃப்மே எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. சரி, நம்ம வந்து சீரியஸா பேசுறோம். ஜாக்லினுக்கு வந்து நம்ம ஒரு கேம் வைக்கலாம், எஸ் ஆர் நோ சொல்லணும் கேக்குறதுக்கெல்லாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு மனசு பெரிய மனசா இருந்தா நீங்க காரணங்களையும் சொல்லலாம். ஓகே, என்னைக்காவது விஜய் டிவி ஸ்டார்ஸ் யார் மேலயாவது கிரஷ் வந்திருக்கா? ஸ்டார்ஸ்னா விஜய் டிவி உள்ள இருக்கு. ஆமா, விஜய் நெட்வொர்க், அவங்க விஜய் ப்ராடக்ட். இதை நான் எதிர்பார்க்கலையே. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து, அதாவது எங்க எல்லாருக்கும் மக்கள் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? என்ன எல்லாருங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க நான் பண்ணா சொல்லலாம், பாவம் அது ஓகே ஆகி அது ஒரு இதுல இருக்குன்னா கூட சொல்லலாம், அது இல்லையே அது
ஒரு ஒரு இதுல அவங்க வந்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதனால சரி இப்ப போயிருச்சு, நீங்க அந்த ஜீவன் கல்யாணம் ஆகி போயிருச்சா இல்ல வேற யாராவது கமிட் ஆயிருக்கா? ஏதாவது ஒரு ஸ்டாரோட கோ ஸ்டார் கோ வொர்க்கரோட கேட் ஃபைட் நடந்திருக்கா? கேட் ஃபைட்னா வாய்க்கா தகராறு தான் நடந்திருக்கா? ரக்ஷன் கூட நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க, அதையாவது சொல்லுங்க, என்னாச்சு? ரக்ஷன் கூட ஒரு சில டைம்ல வந்து நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். இப்போ ஒருத்தங்க வராங்க, இவங்க வராங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்படிதான் நம்ம சொல்லணும், ஓப்பனிங் இந்த மாதிரி. ஷோ ஓப்பனிங் கிடையாது, இன்ட்ரோ இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னா ஒத்துக்கவே மாட்டான். இல்ல நான் இப்படிதான் சொல்ல போறேன், அவங்க பியூட்டிஃபுல் கார்ஜஸ் அப்படிதான் சொல். ஏன்டா எப்பயுமே பொண்ணுங்களுக்கு அப்படியே சொல்லிருக்கீங்க, எனக்கு அப்படி வேணாண்டா அவங்க பண்ண படத்தை பத்தி அப்படி சொல்லாண்டா ஒண்ணு அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டான். ஒரே பிரச்சனை. அதே மாதிரி ஜோடி பண்ணும்போது அப்படிதான், நம்ம இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாண்டானா ஒத்துக்கவே மாட்டான். ஏ அதில் நிறைய ஸ்டெப்பு போடணும்டி, நான் வரமாட்டேன்றான். அதே மாதிரி ஷூட் ப்ராக்டிஸ்க்கு வந்தான்னா என்ன பண்ணுவான், ரிகர்சல் இப்படி படுத்துப்பான், இப்படி படுத்துப்பான், கீழே கால் இப்படி நீட்டி என்னடா பண்ணுற அப்படின்னா. எனக்கு முதுகு ஆக்சுவலாக உனக்கு பேக் பெயின் இருந்துச்சு அந்த டைமில், அதனால என்ன பண்ணுவோம், எனக்கு முதுகு வலி நீங்கள் ஆடுங்க நான் பார்க்குறேன்றான். நாங்கள் வந்து அவனுக்கு டான்ஸ் ஆடி காட்டின்னு இதுதான் தானே ஸ்டெப்பை பார்த்துப்பான். ஓகே ஓகே, இப்போ நாளைக்கு ஷோனா அதுக்கு முன்னாடி நாள் தான் அவன் வருவான். ஓகே அப்புறம் என்ன இன்னைக்கு எப்படின்வான், என்னடா ஏதோ மெனு கேட்குற மாதிரி கேட்க கடைசிக்கு பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவன் கடைசி நாளில் தான் கற்றுப்பான், ஸ்டேஜில் போய் ஒரு 10 ஸ்டெப் தப்பாக போட்டுருவான். என்னைக்காவது வந்து மற்ற ஆர்டிஸ்ட் யாரை பற்றியா காசிப் பண்ணியிருக்கீங்களா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? விளையாடுறீங்க என்னங்க, பண்ணாம எப்படிங்க, சும்மாவே பண்ணுவோம்ல. இப்போ ஃப்ரெண்டு 3 பேர் இருந்தா ரெண்டு பேர் என்ன பண்ணுவோம், ஏ அவன் என்னெல்லாம் பண்றா தெரியுமா, நம்ம சொல்லவே மாட்டான். அந்த பையன் கூட தான் பேசிட்டு இருக்கா, சாரி பையன் இல்ல மாத்தி பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கா, சொல்லவே மாட்டான். நான் பிரிச்சு விட்டுருவேன் லவ் பண்றவங்க எல்லாம். எனக்காவது செட்ல கோவம் வந்து வாயில நல்லா பீட் வேர்ட்ஸா துடிக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போடா போடா அப்படின்னு அனுப்பியிருக்கீங்களா? கோவம் தான் கத்திருவீங்க? கோவம் தான் கத்திருவேன், ஆனா மோஸ்ட்லி ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கோவமே வராது. கோவம் வந்திருக்கிறதுனா இது சொல்லணும்னு நினச்சேன், கெஸ்ட்டுன்னு ஒரு சிலர் வருவாங்கல்ல படத்துலேருந்து நடிக்கிறவங்களாக இருக்கட்டும் யாரை வேணா இருக்கட்டும் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது ஆங்கர்ன்றவங்க எப்படி ஆகிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆங்கர் இவங்களாமே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து இந்த ஆங்கர்ன்னு கிடையாது, உட்காந்துருக்கிற கெஸ்ட்டையே கூட ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களே, சும்மா கையை பிடிச்சிருக்கிறது இப்படி பண்ணுறது, தோல் மேலே கையை போ, அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஒரு சில இடத்துலலாம், அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது மட்டும்தான் அப்போ நினச்சிருக்கேன், ஆக்சுவலாக நீ என்னடா நீ இப்படி பண்ணுறியாவா நீ மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சி நம்ம ஸ்டாரை பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் கூட கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க, இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு மேனஸ் இருக்கும், அவங்க அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் கூட அப்படி இருந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு செலிப் தான், அந்த செலிபிரிட்டி எனக்கு எல்லாமே தெரியும் அந்த ஒரு ஃபீலிங்கோட வந்து இந்த கை போடுறது, இந்த கம்ஃபர்டபுளாகவே ஒருத்தங்களை ஃபீல் பண்ண விடாம ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த அவங்கள ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஈவன் உங்களுக்கும் அதை நடந்துருந்துருக்கலாம், எல்லாருக்குமே அது நடக்குது, சும்மா தூக்கி சுத்துறது இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு ஓகேவா நான் தூக்கிக்குவா அப்படி கேட்டால் என்ன ஆயிரும், அப்படியே போட்டு தூக்கி சுத்த அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்க லைஃப்ல லவ்ன்றது வந்துட்டு தான் போகும். இப்ப வந்து இவ்வளவு பேசுறதால நான் வந்து திஸ் ஆர் தட் கேப்பேன், என்ன வேணும் என்ன கேட்டாலும் ரெண்டுத்துல ஒண்ணுதான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, பிரியங்கா தேஷ்பாண்டி ஆர் டிடி? டிடி. ரக்ஷன் ஆர் மாக்காப்பா? மாக்காப்பா. நயன் ஆர் நெல்சன்? என்ன இப்படி கேட்டீங்க, நெல்சன். நெல்சன். டிஜே கவுட்ஸ் ஆர் டிஜே சுதன்? பிளாக். பிளாக். பிளாக் தான். ஏஆர் ரஹ்மானா பிரதீப் குமாரா? பிரதீப் குமார். சிவகார்த்திகேயனா சேதுபதியா? சிவகார்த்திகேயன். கபீர் ப்ரோவா ராபின் ப்ரோவா? கபீர். பிடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன திரைப்படத்தில் நம்ம ஜாக்லினா பார்க்கலாம்? நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்டர், கெவின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துட்டு இப்போது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஷூட்டிங் இன்னும் முடியல, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கோலமாவு கோகிலாக்கும் இந்த கெவிக்கும் ஏன் இவ்வளோ பெரிய இடைவேளை? எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது.
நான் என்னெல்லாம் கேட்பாங்க, நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு இருக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி போயிட்டு இருந்துச்சுன்னா கூட, ஏதோ ஒரு தப்பா போயிட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட, நான் அப்படியே ரோட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டை போடுவேன். ஏய், எல்லாரும் பாக்குறாங்கப்பா, ஏ அவங்க வேற சொல்லுவாங்க, ஜாக்லின் தானே நீங்க, சண்டேலயோ அவரை கண்டுபிடிப்பாரு ஐயோ அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் யோசிக்கிற ஒரு பொண்ணே கிடையாது. ஸோ ரொம்ப யோசிச்சு இப்படிதான் இருக்கணும்லாம் இல்லை, பட் நம்ம மனசுக்கு தெரியும்ல, ஓகே இந்த படத்துல நம்ம சும்மா ஒரு இதுவா இருக்க வேண்டாமே, நம்மளுக்குன்னு அந்த ரோல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம பண்ணலாமே. ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பேஷனாக நான் வந்தேன். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபேமஸ் ஆகணும், காசு சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அது பிடிக்கும். ஸோ நம்ம ரோல்லாம் நாளைக்கு நம்ம நடித்ததாக இருக்கட்டும், நம்ம பண்ணதெல்லாம் அப்படி ஐயோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது, எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம பண்ணது வந்து ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்திருக்கு. அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஓகே, பெரிய படங்களில் வந்து ரொம்ப சின்ன ரோல்லாம் கிடைச்சா கூட, பெரிய படம் நான் போய் தியேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், பட் ஆனால் அதில் குட்டியாக இருக்க வேண்டாமே. இப்போ நம்ம சீன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா கூட படம் போகும் போகும், அந்த மாதிரி இருக்க வேண்டாமே, அந்த மாதிரி வேண்டான்றதுக்காக ரொம்ப சூஸியாக பண்ணதுதான். கோலமாவு கோக்கிலா நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரோல் அவுட் வரும் ரோல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்ததாக நான் பண்ணிட்டு இருக்க படத்துலேயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரோல், சொல்லப்போனால் கோலமாவு கோக்கிலாவை விட இந்த ரோல் வந்து ரொம்ப படத்துக்கு கண்டிப்பாக இந்த ரோல்னா நகருவே நகராது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோல். ஸோ அதனால தான் மேபி இவ்வளோ கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு தான் விஜய் டிவி ஆல்ரெடி எனக்கு எப்பொழுதுமே இருந்திருக்குன்றதுனால நடுவில் வந்து என்ன மக்கள் மறக்காமல் இருக்கணும்ன்ற ஒரு நல்ல சீரியல் தேன்மொழி பி.ஏ. அதுவுமே சீரியல் பண்ணணும்னு நான் பண்ணலை, அந்த ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக அழுதுட்டு எப்போ பார்த்தாலும் மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க ரோல் இல்லை, அது ஒரு மாதிரி அப்படி அப்படி நம்ம பார்க்கல இல்ல, அதுல சின்ன சின்ன டீட்டெயில்லாம் கூட நிறைய இருக்கும். எனக்கு வந்து பையன் ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் அப்படிதான் இருப்பாங்க மோஸ்ட்லி, பட் நம்ம அது ஏன் ஒரு சீரியல்னு வரும்போது பொண்ணு ஃப்ரெண்டு தான் இருப்பா, கூட படிக்கிறவ தான் ஃப்ரெண்டா, அப்படிலாம் இருக்கணும்னு இல்லையே, அதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமா இருந்தது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நான் பண்ணேன். எஸ் சூப்பர், கண்டிப்பாக அது எங்களுக்கும் தெரிஞ்சது நிறைய விஷயங்களில். அண்ட் நீங்களே நான் கேட்க வேண்டிய அடுத்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டீங்க. ஜாக்லின் வந்து ஒரு 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 ஜாக்லின் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வர்றது உங்களோட ஷோஸ் மூவிஸை தாண்டி வாய்ஸ், அந்த பேஸ் வாய்ஸ் தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஒரு அது ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை இல்லையா? ஸோ அப்படி ஒரு அடையாளமாக இருக்கும்போது நம்மள பையனாக தான் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, டாம் பாயாக தான் நம்ம இருப்போம் வேறன்னு வச்சுக்காங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸுமே பசங்க தான் நிறைய. என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பொண்ணு ஃப்ரெண்டே இல்லையே நமக்கு வாழ்க்கையிலன்னு? ஃபீல் பண்ணது இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு சி, என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பையன் அப்படி நான் பிரிச்சு எல்லாம் பார்த்தது இல்லை. சூப்பர், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அவனுங்க திண்டப்பா இருப்பானுங்க, எந்த பெருசா பெருசா கூப்பிட்டவனே டே போர் அடிக்குது வா எங்கேயா போய் சாப்பிடலாம் வருவாங்க. பொண்ணுங்களுக்கு அவ்வளோ என் வீட்டில் எனக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் ஃப்ரீடம் வந்து எல்லார் வீட்லேயும் கிடச்சிருமானா எனக்கு தெரில. எங்கள் அம்மாலாம் வந்து நான் ஒரு மணிக்கு நான் போய் வெளில போய் சாப்பிட்டு வரேன், நான் எனக்கு ரொம்ப பசிக்கு, வீட்டில் வந்து தோசை அது மாதிரிலாம் இருக்கும்ல, என் வீட்டில் வந்து காஃபி டே இருக்கும், இந்த சுங்கா சத்திரத்துல இருந்து நாங்கள் வந்து ஒரு காஞ்சிபுரம் கிட்ட காஃபி டே இருக்கும், நான் போயிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு வரேன், 24 hours காஃபி ஷாப். சரி போ, யார் கூட போகிறேன், தனியாக போகிறனாலும் போ, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறனால எங்கள் அம்மா, பட் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கே இருக்கணும்னு தெரியணும், அவ்வளோதான் இருக்கணும். ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் நீ எனக்கு ஃபோன் பண்ணு, அப்பையும் என்ன சரி வந்துரு அப்படின்னு தெரியல. மேபி நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவே நான் வளர்ந்ததுனாலையும் அவங்களும் என்ன அப்படி அலோ பண்ணதாலையும் அப்படி இருந்துட்டேன். பட் எல்லா வீட்லயும் அப்படி கிடையாதுல்ல, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்றது யாருமே ஒரு பொண்ணுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த பொண்ணுக்கு பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனை அடிப்பாவ இப்படி அடிப்பண்ட்ட அப்படி சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பசங்களுக்கு ஃபோன் பண்ண அவ்வளவுதான் நச்சு வெயி அப்படின்றவாங்க. ஸோ மேபி எனக்கு அது, நான் மேபி அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரமா பாக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச், அதே மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருக்க வாழ்த்துக்கள், கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் வழங்கும் மோகன்ஜி இயக்கத்தில் செல்வராகவன் மற்றும் நட்டி நடிக்கும் பகாசுரன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெங்கி அட்லூரி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தனுஷ் நடிக்கும் வாத்தி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.